சம்மரில் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை சமாளிக்க முடியலையா? எந்நேரமும் டிவி முன்னாடியே இருக்காங்களா? உங்களோட அதிக நேரம் ஃபோன் பார்க்குறாங்களா? உங்கள் பசங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தின் மீது நாட்டம் கம்மியாக இருக்கா? உங்கள் பசங்களுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் தவிர பொது அறிவு புத்தகங்கள், கதை புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அந்த புத்தகங்களை எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நான் சமீபத்தில் படித்த சில புத்தகங்களை பற்றி உங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அதே மாதிரி மாவட்ட மை நூலகம் இருக்குது, அதை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நான் படித்த புத்தகங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து கடலும் கிழவனும். இது வந்து பார்த்திங்கன்னா த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற புக், இங்கிலீஷ் புக்கோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது வந்து சமீபத்தில் திருவண்ணாமலையில் புத்தக கண்காட்சி நடந்ததுங்களா, அங்கே தான் நான் வாங்கினது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துலேயும் ஒரு துணைப்பட கதையாக வருது. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் இருப்பார், அவருக்கு மீனே கிடைக்காது. ஒரு மீனவர் வரும், மீனே கிடைக்காது. கிடைக்காததுனால அவர் ரொம்ப அதிர்ஷ்டம்னு நினைப்பார். அந்த கிழவருக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். அவங்க கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, நல்லாயிருக்கும். காஃபி பற்றி பேசுவாங்க, பேஸ்பால் பற்றி பேசுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து படகுல மீன் பிடிக்க அவர் போவார். போனோடனே அவருக்கு மீன் கிடைக்காது ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஒரு பெரிய மீன் வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த பெரிய மீன் பார்த்திங்கன்னா இதுதான், அந்த பெரிய மீன் வந்து அந்த படகோட பெரிய சைஸாக இருக்கும். அந்த பெரிய மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் கிடச்சிடாது, தூண்டில மாட்டிடும், ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் கிடச்சிடாது. அந்த மீனுக்கும் இவருக்கும், இந்த வயசான கிழவனுக்கும் நடக்கிற போராட்டம், கிழவருக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதை. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே ஒரு ஃபேமஸான லிட்ரேச்சர் ஒர்க் இது. இதில் பார்த்திங்கன்னா அவர் அந்த மீன் பிடிக்க கிளம்பி போவார், அவர் பேசினே போவார். ஆத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி இவர் நம்மகிட்ட பேசுவார். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து விட்டலான்ற நிலைமைக்கு போவார். அந்த துண்டில் கயிறு பிடிச்சின்னு இருப்பார், நீயே நானும் பார்த்துலாம் வான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதெல்லாம் இவரோட விடாமுயற்சிக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் அது, கிழமும் கடலுன்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் வந்து நீங்கள் பெரியவங்க யாராவது நீங்கள் வாசிக்கலாம், அதேமாதிரி நீங்கள் பள்ளி மாணவர்கள் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் நீங்கள் வாட்சி காட்டலாம், அவங்களையும் படிக்க சொல்லலாம். இந்த புத்தகத்தில் எனக்கு படித்த சில வரிகளை உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா, கடல் மீது சென்றன, மலையின் பின் நிலவு மறைந்து விட்டதால் அப்படகுகள் கண்ணுக்கு தெரியவில்லை. எனினும் அவைகளின் துடுப்பு தள்ளு சத்தமும் கிழவன் காதில் விழுந்தது. எப்போதாவது ஏதாவது ஒரு படகில் யாராவது ஒருவர் பேசுவதுண்டு, ஆனால் அநேகமாக எல்லா படகுகளிலும் துடுப்பொலியைத் தவிர வேறொரு சத்தமும் இருக்காது. அதாவது காலையில் அவங்க படகுல மீன் பிடிக்க போகிறாங்க, நிலா வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு பண்ணி மறைஞ்சிருது. வெடிகாலத்தில் போகிறாங்க, நிலா வந்து அந்த மலைக்கு பண்ணி மறைஞ்சிருந்தால அவங்களுக்கு அந்த நிலா வெளிச்சம் கூட இல்லை. ஸோ அவங்க அந்த கடலில் போகும்போது பக்கத்தில் இருக்க படகோட துடுப்பு சத்தம் கேட்குது. ஸோ அந்த துடுப்பு சத்தம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி. சப்போஸ் துடுப்பு சத்தம் அதிகமாக கேட்டுச்சுன்னா படகு ரெண்டு கிட்ட வருதுன்னு அர்த்தம், துடுப்பு சத்தம் குறைஞ்சதுன்னா அது தூரம் போகுதுன்னு, அவங்கவுங்க இலக்கை நோக்கி போகிறாங்கன்னு. ஸோ அந்த விஷயத்த சொல்கிறது தான் அந்த வரி. அடுத்து பார்த்திங்கன்னா, அதன் போராட்டத்தில் பரபரப்போ பயமோ எதுவும் இல்லை. ஒருவேளை தப்பித்து கொள்ள ஏதாவது திட்டம் போடுகிறதோ, அல்லது என்னை போலவே வேறு வகையின்றி தவிக்கிறதோ, யாருக்கு தெரியும். ஸோ அந்த மீனும் அந்த மீனும் இவரும் வந்து பேசிக்கிறாங்க, நீயா நானாக பார்த்துக்கலாம் உன்னை, நீ அந்த மீன் பேசுகிற, நீ இதை வேறு பிளான் போடுறியா, நீ என்னையில் என்ன மாதிரி நீ வந்து டயர்ட் ஆகிட்டியா, அந்த மாதிரி பேசுறது. ஸோ இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ரெண்டு சொன்னேன் நான். ஸோ கடலும் கிழனும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு புனைவு, ஒரு கதை புத்தகம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சயின்ஸ் சம்மந்தமான புத்தகம், தெரிந்த கேள்வி தெரியாத அறிவியல் சொல்லிட்டு இந்த புக்கும். இதில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக வந்து நிறைய கேள்விக்கான பதில் சொல்கிறாங்க. அதாவது கைரேகை எப்போதுமே மாறாதா, இடது கைக்காரர்கள் சிறந்த அழிவாளிகளா, இரத்த தானத்தில் டிஎன்ஏ பிரச்சனை ஏற்படாதா, இருமல் தும்மல் கிருமி எத்தனை மீட்டருக்கு பாரும், இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான, இது மனிதர்கள் சம்மந்தமானது. அடுத்து உயிரினங்கள், வேதியியல், தட்பவெப்பநிலை, விண்வெளி, புத்தகங்கள், பொது, இந்த மாதிரி வந்து கேள்விகளுக்கு நிறைய அறிவியல் சொந்தமான பதில்கள் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, வாசித்தால் நம் ஏன் தூக்கத்தை வாசித்தால் ஏன் நமக்கு தூக்கத்தை வரவேற்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த புத்தகங்கள் பின்னாடி பார்கோடு இருக்கும், இந்த பார்கோடு எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த இதில் ஒன்று வந்து கண்ட்ரி கோடு, ஒன்று பப்ளிஷர் கோடு, ஒன்று சீரியல் கோடு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், சயின்டிஃபிக்கான இன்ஃபர்மேஷன், ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சயின்ஸ் சம்மந்தமான புத்தகம். அடுத்து பார்த்திங்கன்னா, கனவு ஆசிரியர். ஒவ்வொருத்தரோட ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீச்சர், ஒரு இன்ஸ்பிரிங் டீச்சர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க சப்ஜெக்ட்டு எல்லாத்தையும் தாண்டி டீச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் சிறந்த ஆளுமைகள், தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள், தங்களை மாற்றிய ஆசிரியர்களை பற்றி இதில் பேசுகிறாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காரு, ட்ராஸ்கி மருது பேசியிருக்காரு, அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. இப்போ கூட நீங்கள் ப்ளஸ் 2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னோடய டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமாக பண்ணாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ மாணவர்களுடைய கடைசி நம்பிக்கை இல்லை மிகப்பெரும் நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கல்வி பள்ளி அப்புறம் ஆசிரியர்கள் தான். அதை பற்றி சொல்கிற புத்தகம் இது. இது வந்து விலை 130 ரூபா பாரதி புக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இது பாரதி புக்ஸ் தான், புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த பாரதி புக்ஸில் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் சீரீஸில் நீங்கள் எந்த புக்கான எடுத்து குழந்தைங்க கொடுக்கலாம், அதுதான் அந்த புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் சீரீஸு. இது இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவரோட பையனோட ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதாரு. அந்த லெட்டரில் ஒரு ரெண்டு வரி எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு, அதை உங்களுக்கு வாசி காட்டுறேன். பள்ளியில் ஏமாற்றுவதை விட பெயிலாவது பல மடங்கு கண்ணியமானது என்பதை அவனுக்கு உணர்த்துங்கள். ரொம்ப முக்கியமான வரி. அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு போ அப்படின்றதோட நீ எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உன்னோட உழைப்பு சம்மந்தமானதாக இருக்கணும், நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அந்த புக்கு தான் இது, கனவு ஆசிரியர் விலை 130 ரூபா. இது மூணும் இப்போ நான் சமீபத்தில் படித்தது. நீங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், அதுக்காக இங்கே இந்த புத்தகம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில், டிஸ்ட்ரிக் லைப்ரரியில் நான் அப்போ போய் புக் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே எடுத்த புத்தகங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து அலெக்சாண்டர் கிராம்பிள், உங்களுக்கு தெரியும், டெலிஃபோன் கண்டுபிடிச்சதில் முக்கியமானவர். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி இது, சின்ன புக்கு தான், சைஸ் உள்ள தான். ஸோ இதை படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி படித்த மாதிரி இருக்கும், சயின்ஸ் சம்மந்தமான ஈடுபாடும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், இது வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது லண்டனுக்கும் பாரிஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல். இது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இது இந்த புக்கோ இந்த கதையை சம்மந்தமாக நீங்கள் இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு பல படங்கள் ஞாபகம் வரும். ஸோ அந்தளவுக்கு இந்த கதையை பேஸ் பண்ணி தான் நிறைய பல படங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உலகின் அரிய கண்டுபிடிப்புகள், பெனிசிலின் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு மருந்து, அப்புறம் அவனும் எப்படி கண்டுபிடிச்சா, அந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமாக சின்ன புக்கு தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக் லைப்ரரி எடுத்தது. இந்த டிவியும் போடுவாங்க, டிஸ்ட்ரிக் லைப்ரரி நம்பர் இது. இந்த புக்கு நான் இங்கே எடுத்தது. அதை தவிர்த்து டிஸ்ட்ரிக் லைப்ரரி பற்றி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக் லைப்ரரியில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகினீங்கன்னா அங்கேருந்து புக்கை நீங்கள் வீடுக்கு எடுத்துகிட்டு வரலாம். 60 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆகலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுமாதிரி மெம்பர் ஆனவங்க யாராவது நீங்கள் கூட்டு முடியும் கொஞ்சம் ஈஸியாக மெம்பர் ஆகிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரைட் சைடில் வந்து வார பத்திரிகைகள் நிறைய இருக்குது, ஒரு 100 வார பத்திரிகைகள் கிட்டே இருக்குது. அங்கே நீங்கள் எடுத்து படிக்கலாம், அதுக்கு ஃப்ரீ தான். அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்லேயும் புக்ஸ் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது, நாவல் இருக்குது, கதை கட்டுரை மருத்துவம் எல்லா சமையான புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் நீங்கள் அங்கேயே எடுத்து படிக்கணுன்னா அங்கே என்ட்ரி போட்டு அங்கேயே எடுத்து படிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் தான் மெம்பர் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் மெம்பர் ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போட்டித் தேர்வு சம்மந்தமான எல்லா புத்தகங்களும் இருக்குது, யுபிஎஸ்சி, சேட்டு, நேட்டு, கேட் எக்ஸாமு, சேட் எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மருக்காக வந்து அங்கே லைப்ரரி சம்மந்தமாக சம்மர் கேம்ப் நடத்துகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அங்கே வந்து திருக்குறள் சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விளையாட்டுகள் சொல்லித்தராங்க, செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி சொல்லித்தராங்க. கைவினை பொருட்கள் செய்து சொல்லித்தராங்க. அடுத்து நீதிநெறி கதைகள் சொல்கிறாங்க. இது வந்து காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். லைப்ரரியோட ஒர்க்கிங் டேன்னு பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து லீவு, செகண்ட் சாட்டர்டே லீவு, சண்டே இருக்குது, அதேமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாமே லீவு. இப்போ இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, சின்ன பசங்க, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த பசங்களும் நீங்கள் கூட்டிடலாம். இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கூட்டின்னு வந்து விட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் நோட்டில் கையில் திருக்குறள் புக்கு நோட் எடுத்துகிட்டு அவங்க போகிறத பார்க்க முடியுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் இந்த கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய அவங்க புக்கு அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர் ஆகலாம். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள்லேருந்து நீங்கள் மெம்பர் அங்கே ஆக்கலாம். அதுக்கு கம்மியாக இருக்க பசங்கள் நீங்கள் புக்கு எடுத்து கொடுக்கணும்னா நீங்கள் மெம்பராகி அவங்களுக்கு நீங்கள் புக்கு எடுத்து கொடுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க பசங்களுக்கு வந்து நீங்கள் ஆத்திச்சூடி, திருக்குறள், காங்காச்சா இந்த மாதிரி ஏபிசிடி புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கடுத்து 6ஆம் வகுப்பு தாண்டி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது புக்கு வாங்கி கொடுக்கணும்னா இந்த மாதிரி சயின்ஸு, வாழ்க்கை வரலாறு, அப்புறம் இந்த மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸ், இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ சம்மரில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க, சொந்தக்கார பசங்கள் யாராவது வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த புத்தகங்களை வாங்கி, இந்த புத்தகங்கள் நீங்கள் எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கீங்கன்னா திருடல் தெரு சீனிவாச துணி கடை பக்கத்தில் அருணை புக் சென்டர் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாம் வரைச்சி தருவாங்க. அடுத்து சண்முகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பொன்முடி புக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை வரைச்சி தருவாங்க. இதை நீங்கள் நேரில் வாங்குறது, ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு நீங்கள் அந்த புத்தகங்களை அவங்களுக்கு கொரியர் பண்ணலாம். வெளியூரில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பேரை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ செல்வின்னு ஒருத்தங்கிருக்காங்கன்னா அவங்க செல்வின்ற பேரை போட்டு நீங்கள் கொரியர் பண்ணால் அவங்க அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் புத்தகங்களை கொரியரும் பண்ணலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் பசங்க இறந்தால் அவங்களும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை லைப்ரரி கூட்டின்னு போகலாம்.
இப்போ இந்த சம்மர் கேம்ப் இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனோடனே முதல் கேட்குற கேள்வி வந்து என்னென்னா, நீங்கள் சம்மரில் என்ன பண்ணீங்க டீச்சர் கேட்பாங்க, என்ன பண்ணீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு போது அப்போ அவங்க வந்து பெருமையாக நல்ல சந்தோஷமாக சொல்லலாம். எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து புக் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் சித்தப்பா புக் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அக்கா புக்கு வாங்கி கொடுத்தாங்க, நாங்கள் லைப்ரரிக்கு போனோம், லைப்ரரியில் மெம்பர் ஆனோம், புக்கு படித்தோம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, ஸோ நம்ம வந்து நம்ம அந்த நம்ம அடுத்து வர பசங்களையும் நம்ம நல்ல விஷயத்தை அறிமுகப்படுத்துன்ற ஒரு ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மெம்பர் ஆகுங்க. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் தான் ஆகணும் அவசியம் கிடையாது, உங்கள் ஊரிலே ஊராட்சி ஒரு ஊராட்சியில் இருந்தால் கூட ஊராட்சியில் கிளை நூலகம் இருக்கும், அங்கே நீங்கள் போய் மெம்பர் ஆகிறது என்னென்னு பார்க்கலாம், இல்லை புக் எடுத்து படிக்கிறது என்னென்னு பார்க்கலாம். திருவண்ணாமலையில் சண்முகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அதுக்கு விட்டால் பார்த்தீங்கன்னா வேங்கிக்காலில் ஆண்டவர் செங்கல் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் கிளை நூலகம் பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி இருக்குது, கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் லைப்ரரி விசிட் பண்ணுங்கள், புத்தகங்கள் படிங்க. நீங்கள் படித்தா தான் அவங்களுக்கு என்ன புக்கு வாங்கி கொடுக்கணும்னு தெரியும், உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட நோக்கம் வந்து இந்த சம்மரையும் எங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் ஒயிட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள், நீங்கள் படித்த புத்தகங்கள், நீங்கள் லைப்ரரிக்கு போன அனுபவங்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.